ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு பார்க்க போற பிரபவ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன்னா a hungry man is an angry man a hungry man is an angry man அப்படினா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பசி அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ரி ஆர் ஹங்கர் இது பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வார்த்தை பட் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்படைட் ஆப்படைட் இப்போ எனக்கு பசிக்குது என்ன சொல்லுவோம் ஐ ஃபீல் ஹங்க்ரி கேன் சே ஐ ஃபீல் சப்போஸ் லாஸ் ஆஃப் ஐ ஃபீல் லாஸ் ஆஃப் அப்படைட் எனக்கு பசியே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ பசிக்கு ஆப்பட்டைன்னு சொல்கிறோம் அந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அந்த பத்து என்னென்ன முதல்ல தமிழில் பார்க்கலாம் அப்புறம் இங்கிலீஷ் சொல்றோம் மானம் குலம் கல்வி அறிவு தானம் தவம் வலிமை உயர்வு இலகிய மனம் காமம் அதாவது ஒருத்தங்க பயங்கர பசியாக இருக்கும்போது நாலஞ்சு நாளாக சாப்பிடவே இல்லை எது கிடைச்சாலும் போதும் பசி ருசி எறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கண் அடைக்கும் காது கேட்காது அப்போ வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க தன்மானம் அதாவது தன்மானத்தை தான் சுருக்கிமானம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் செல்ஃப் டிக்னிட்டி குலம் குலம் மீன்ஸ் கேஸ்ட் அண்ட் கிளான் காஸ்ட்னா ஜாதி குலம் தெரியும் கிளான்னா என்ன கிளான் அப்படின்னா அந்த கோத்திரம் சொல்லுவாங்கள்ல குலம் கோத்திரம் ஒருத்தன் சாப்பாடே இல்லாமல் இருக்கும்போது தான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த ஜாதியில் பார்க்க மாட்டான் எங்கே சாப்பாடு கிடைச்சாலும் போய் சாப்பிட்ருவாங்க மானம் பார்க்க மாட்டாங்க குளம் பார்க்க மாட்டாங்க கல்வி உங்களுக்கே தெரியும் எஜுகேஷன் எந்த உயர்ந்த படிப்படிச்சிருந்தாலும் பசி வந்தால் அது பறந்து போயிடும் அறிவு நாலேஜ் தானம் டொனேஷன் தவம் தவம்னா இங்கிலீஷில் பெனான்ஸு அது எவ்வளோ பெரிய முனிவராக இருந்தாலும் பழைய காலத்து சொல்லுவாங்க ரிஷி ரிஷிகள்மாங்க பயங்கர பசி வரும்போது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க பயங்கரமாக கோபரம் படுவாங்க அவங்க பண்ண தவமே போயிடும் துர்வாசர் கேள்விப்பட்டிருப்பீங்க கோபக்கார முனிவர் வலிமை ஸ்ட்ரென்த் பவர் ஃபோர்ஸ் மூணுமே வலிமைன்னு தான் அர்த்தம் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவங்க பசிக்கும்போது அந்த பல பலத்தையெல்லாம் விட்டுட்டு ஏழை வீட்டில் இல்லை ரொம்ப சிம்பிள் மேன்ட்டு போய் சாப்பிடுவான் உயர்வு இந்த இடத்துல உயர்வுங்கிறது பதவி எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பசி வந்தால் அந்த உயர்ந்த பதவியில் பார்க்க மாட்டாங்க எங்கே வேணாலும் போய் சாப்பிட்ருவாங்க அந்த பதவி உயர்வுக்கு இங்கிலீஷில் ஆல்டிட்யூட் இலகிய மனம் கைன் ஹார்டர் அண்ட் காமம் இங்கிலீஷில் லெஸ்ட் ஸோ பசி வந்தால் பத்தும் பறந்து போகுதான் இந்த பத்து இங்கிலீஷில் A hungry man is an angry man. So keep watching. Let's see in the next video. Thank you.